வணக்கம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் இலக்கண பகுதியில் தவறின்றி தமிழ் எழுதும் வழிகளும் விதிகளும் என்ற தலைப்பை போயிட்டுருக்கு இதில் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி பகுதி ஆறு இதை பற்றி நம்ம இப்போ இதில் உள்ள சில செய்திகளை இந்த வகுப்பில் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு தலைப்பு மட்டும் சொல்ல போகிறோம் இதில் வந்து ஒன்று தொடர் அமைப்பு ரெண்டாவது தொடர் இய்பு என்ற இரண்டு தலைப்புகளை நம்ம இதில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் தொடர் அமைப்பு என்பது இந்த முதல் இந்த தலைப்பு இதில் வந்து தொடர்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சென்டென்ஸு அல்லது வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது எல்லாமே தொடர் தான் இதனுடைய அமைப்பு வந்து தெளிவாக தவறிலாமல் எழுதுவது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் பொதுவாக தொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் என்ற மூன்று கூறுகள் இருக்கும் மூணு கூறுகள் மொத்தம் ஒரு சென்டென்ஸில் இந்த மூணு இருக்கும் இதை சிலது இருக்கலாம் சிலது இல்லாமலும் வரலாம் அப்படி வரும்போது எழுவாய் வந்து பெயர் சொல்லாக இருக்கும் அந்த மூணில் எழுவாய் என்று சொல்லப்படுகிற முதல் பாட்டு முதல் பகுதி வந்து பெயர் சொல்லாக இருக்கும் பயனிலை பெரிதும் வினைச்சொல்லாக இருக்கலாம் பெரும்பாலும் பயனிலை என்று சொல்லப்படுகிற கடைசி பகுதி வினைச்சொல்லாக இருக்கும் சில பொழுது அப்படின்னா சில சில நேரத்தில் எழுவாய் மறைந்தும் இருக்கும் இல்லாமலும் இருக்கலாம் அது வந்து வெளிப்படையாக வார்த்தையில் இல்லாமல் இருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பகுதி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நம்ம தோன்றா எழுவா என்று நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து சான்று உதாரணமாக என்ன பார்க்கலான்னா நாளை வா என்ற ஒரு தொடர் தொடர்ன்னு வச்சுக்கோம் நாளைக்கு நீ வா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாளைக்கு வான்னு சொல்கிறது செய்தி இது யார் என்று சொல்கிற பகுதியாகிய எழுவாய் இதில் மறைந்திருக்கிறது அப்போ நீ நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வா அப்படின்னு நம்ம சொன்ன உடனே முன்னாடி நிற்கக்கூடிய யாரையும் ஒரு சொல்லுகிறார்கள் என்பது புரியும்படியாக இருக்கிறது ஆனால் வந்து வார்த்தையை இல்லை தோன்றுதல் என்றால் வெளிப்படையாக தெரியவில்லை தோன்றவில்லை கா பா பார்க்க முடியல அப்போ வார்த்தையில் பார்க்க முடியாது அது வந்து அப்படிப்பட்ட எழுவாய் மறைந்திருக்கிறது எனக்கு தோன்றாய் எழுவாய் என்று பெயர் ஆக மொத்தம் ஒரு சென்டென்ஸில் மூணு கூறு இருக்கும் முதல் கூறு எழுவாய் கடைசி இந்த பயனிலே நடுவில் செயற்படு பொருள் இந்த எழுவாய் வந்து பெயர் சொல்லாகவும் கடைசியாக இருக்கக்கூடிய பயனில் வினை சொல்லாகவும் இருக்கும் அதை நான் அது வருபாக இருக்கும் நடுவிழுக்கக்கூடிய செயப்படு பொருள் ஆக இந்த முதல் பாட்டாகிய எழுவாய் வந்து சில நேரத்தில் தெரி வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் அதை வந்து தோன்றாய் எழுவாய் என்று நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்த எழுவாய் பயனில் செய்யப்படும் பொருள் என்று சொல்கிறோம்ல இது ஒவ்வொன்றே பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம் இந்த ஒடர் ஒரு தொடரில் மூன்று கூறுகள் இருக்கும் அது மூணு இதுதான் எழுவாய் என்பது யார் எது எவை என்பதனுடைய விடை தான் எழுவாய் அப்போ ஒரு சென்டென்ஸில் மூணு பார்ட் இருக்குன்னு சொன்னோம்ல அதில் முதல் பார்ட்டாய் எழுவாய் அந்த பகுதி அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடி தொடர் சொல்லி முடித்த உடனே இப்போது கண்ணன் பந்து விளையாடினான்னு ஒரு தொடர் இப்போது கண்ணன் தான் எழுவாய் எது எதுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பந்து விளையாடினா அப்படின்னா யார் விளையாண்டாங்க கேட்டால் கண்ணன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விடை தெரிய வருது ஆக யார் என்பதற்கான ஒரு தொடரில் ஒரு விடை கிடச்சதுன்னா அது எழுவாய் சில நேரத்தில் எது எது விளையா நாய் வீட்டை விட்டு ஓடியது அப்படின்னா எது ஓடியது அப்படின்னு நாய் அப்படின்றது இருக்கு ஆக எது என்பதற்கான விடையாக இருந்தாலும் அது எழுவாய் எவை இப்படி இந்த மூன்று கேள்விகளுக்குரிய விடைப்பகுதி எதுவோ அதுதான் எழுவாய் ஆக எழுவாய் என்பது முதல் பகுதி அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறன்னா யார் என்பது கேள்விக்கு விடையாக இருக்கும் அல்லது எது எவை என்பதற்குரிய விடையாக இருக்கும் ஆக கண்ணன் பந்து விளையாடி நான் சான்று கண்ணன் என்பது முதல்ல முதல் பகுதியாக வந்து எழுவாய் அடுத்து இந்த தோன்றா எழுவாய் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அது சான்றோடு பார்க்க போகிறோம் வாக்கியத்தில் எழுவாய் வெளிப்படையாக தோன்றாமல் இருந்தால் அல்லது தோன்றா எழுவாய் சான்று வந்து பணத்தை என்னிடம் தந்தான் என்று வினைவினால் அவன் அல்லது ஏதேனும் ஒரு பெயர் பதிலாக வரும் இதுவே இங்கு எழுவாயாக இருக்கும் யார் பணத்தை கொடுத்தா அப்படின்னு கேட்டால் வினைவினால்னு கேட்டோம்னா அவன் அவன் என்னிடம் பணத்தை தந்தான் இந்த பணத்தை என்னிடம் தந்தான்றது சென்டென்ஸு யாவன் என்னிடம் தந்தான்றது விடை ஆக அவன் என்பது இந்த சென்டென்ஸில் இல்லை ஆக நம்மளுக்கு புரிய வருது அது நம்மளாக கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆக இந்த அவன் அல்லது முருகன் தான் என்கிட்ட பணத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன் ஒரு பெயராக இருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒரு ஆள் அவர் என்பது இந்த வா சென்டென்ஸில் வார்த்தையில் தொடரில் இல்லாமல் இருக்கிறது எனவே இது நம்ம தோன்றாக எழுவாய்னு நம்ம சொல்கிறோம் அதே போல பயனிலை பயனிலைன்னா வினைச்சொல் பொருள் முடிவதுக்குரிய இடம்தான் வினைச்சொல்லாக இருக்கக்கூடியது இது பயனிலை என்று சொல்லப்படும் இது வினை வினைச்சொல்லாக இருக்கும் வினை முற்றாக இருக்கும் கண்ணன் பந்து விளையாடினான்றம்ல விளையாடினான் என்பது பயனிலை ஆக ஒரு கண்ணன் பந்து பந்து போட்டானா பந்தை எடுத்தானா விளையாண்டான் ஆக ஒரு செய்தியை முடிக்கக்கூடியது அந்த செயலை முழுமையாக சொல்லக்கூடிய இடம் எதுவோ அதுதான் வந்து பயனிலை அடுத்து நடுவில் வரக்கூடியது பொருள் சொல்கிறோம் அப்போ பயனிலைக்கு முன்பு யார் எவன் எது என்ற விடை வினாவின் விடை வந்தால் அது எழுவாய் ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த பந்து விளையாண்டான்னா யார் விளையாண்டா என்ற வினா வந்து விடை வந்துச்சுன்னா அது எழுவாய் கண்ணன் விளையாண்டான்னு சொல்கிறோம்ல அப்போ கண்ணன் வந்து எழுவாய் பயனிலைக்கு முன்பாக யாரை என்ற கேள்வி வந்தால் அந்த வினாவுக்கூட விடை தான் செய்யப்படு பொருள் யாரை அடித்தான் முருகன் ராமனை அடித்தான்னா ராமனை என்பது விடை ஆக ந யாரை என்ற கேள்விக்கு விடை கிடச்சிச்சின்னா அது செய்யப்படு பொருள் முருகன் பாடத்தை படித்தான் அப்படின்னு சொன்னால் பா முருகன் என்பது எழுவாய் படித்தான் என்பது பயிலே நடுவில் வரக்கூடிய பாடத்தை செய்யப்படும் பொருள் இப்போ யாரைன்னு வந்தால் வர்றதுக்கு பதிலாக எதை என்ற கேள்விக்கு வந்தாலும் அதுதான் யாரை யாருன்ற கேள்வியோ எது என்ற கேள்விக்கு விடை வந்தால் அது எழுவாய் யாரை என்பது வந்துச்சுன்னா அது வந்து யாரை எது என்ன செய்தான் அப்படின்ற விடை வந்துச்சுன்னா அது செய்யப்படுவோம் இங்கே முருகன் பாடத்தை படித்தால மூணு கூறுகள் இவ்வாறு இருக்குது அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது தலைப்பு வந்து தொடர் இயைபு இயைபுன்னா தொடர்புன்னு அர்த்தம் ஒரு சென்டென்ஸு என்று சொல்லப்படுகின்ற தொடருக்குள் எல்லா உறுப்புகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் தவறில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இய்புன்னு அர்த்தம் அப்போது எழுவாய் பயனிலை தான் இய்போடு இருக்கணும் இப்போ ஏற்கனவே படித்தோம் அந்த மூணு பிரிவு இதற்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு கண்டிப்பாக பொறுத்த முறை அமைந்திருக்க வேண்டும் அது இரண்டு தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒன்று தினைப்பால் கூடிய இய்பு இரண்டாவது இடம் என்பவற்றையுடைய இய்பு அது என்னென்ன சான்றுகளோடு படிக்கும்போது போது புரிஞ்சிடும் இப்போ திணைப்பால் இயைபு அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகள் பூராமே இன்னும் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம்ல தமிழ் இணைய கல்வி கழகம்னு ஒன்று இருக்குது அதனுடைய உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதில் சில பாடங்கள் இருக்குது அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த பகுதியில் சில பகுதியில் எடுத்திருக்கேன் அங்கேயே நீங்கள் போய் விளக்கமாக பார்க்கலாம் எல்லா செய்திகளுமே பல்வேறு நூல்களுடைய தொகுப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரியாக தொல்காப்பியத்துலேருந்து எடுத்துருப்பேன் நன்னூலேருந்து சில செய்திகள் இருக்கும் இப்போ பல்வேறு இலக்கண நூல்கள்லேருந்து திரட்டப்பட்ட ஒரு மொத்த தொகுப்பு தான் நம்முடைய வகுப்பு இந்த பகுதி வந்து சில இடங்களில் எய்புன்ற தொடர் பகுதிகள் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலருந்து நம்ம படிக்கலாம் அந்த பாடப்பகுதி அதுலேருந்து எடுத்துக்கலாம் எழுவாய் பயனில் எய்பு இப்போ வந்து முதலாக உள்ள முதல் கூறாக இருக்கக்கூடிய தொடரில் உள்ள எழுவாய் பகுதியும் கடைசி கூறாக இருக்கக்கூடிய பயனைக்கும் இட ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பு வந்து தினைப்பால் இயற்புக்குள்ள எப்படி வருது இப்போ வினைச்சொற்கள் இறுதியில் வரக்கூடிய பால் ஏறுகளை தொல்காப்பியர் எடுத்துரைக்கிறார் இந்த வினைச்சொற்கள் இறுதியில் வருது இறுதினா என்ன அர்த்தம் ஒரு ஒரு உள்ள கடைசி பகுதியாக வரக்கூடிய வீட்டில் அந்த ஈர் என்ற கடைசி கடைசி எழுத்து ஈருனா கடைசி எழுத்து அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பால் இருக்கு இப்போ அவன் வந்தான் ஓடி முடித்தான்னு முடிக்கணும் அப்போ இன்னும் முடிஞ்சிச்சுன்னா நகர ஒற்றாகிய இங்கே வந்து நகரம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சொல்லினாவே ரன்னகரம்னு சொல்லுவோம் இந்த நகர ஒற்று வந்து ஆண் பாலை சொல்லும் நகர ஒற்று வந்துச்சுன்னா அது பெண்பாளை சொல்லும் ரகரம் அல்லது ப மார் மூணு இருக்குது இரு ப மார் மூணு வந்துச்சுன்னா பலர்பால் அவர் வந்தார் அது வந்து பலர்பால் அது இது மூணு வந்து பல்லர் பாலுக்குரியது அகிரினை ஒன்றன் பாலுக்கு தூ ரூ டூ மூணு எழுத்துக்கள் வந்து அகிரினை ஒன்றன் இது வந்து இங்கே மாதிரி புரிஞ்சுக்கோங்க சான்று பின்னாடி வரும் அடுத்து பலவின் பாலுக்கு சொல்கிறாந்தால் அ ஆ ஓடின ஓ அப்படிலாம் வருதுல்ல அதெல்லாம் பல பலவீன் ஆக இந்த ஓடி என்னென்ன பிரிச்சுன்னா இன் குட்டில்லாத அப்பால முடிஞ்சிருக்கு அது பலவீன் பால் அதே போல இன்னில் வந்து ஆண்பாலும் இல்லை வந்து பெண்பாலும் இரு மூணு பலர்பாலும் என்பது அகிரினை ஒன்றன் பாலும் அ ஆ வ என்பன பழவின் பாலையும் குறிக்கும் இந்த பதினோரு எழுத்துக்களும் தான் வினைச்சோர்களுடைய இறுதியில் கடைசியில் நின்று பால் எந்த பால் பெண்பால ஆண்பாலா ஒன்றன் பாலா எல்லாவற்றையும் சொல்லி சொல்லக்கூடிய இந்த பதினோரு எழுத்துக்கள் இதை சொல்லுகின்ற பகுதி வந்து தொல்காப்பியத்தில் சொல்லி எல்லாம் பதினோ பத்தாவது சூத்திரம் வந்து இவங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம் இப்போ சான்று பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல இப்போ அவன் வந்தான் என்ற தொடரில் அவன் என்பது ஒரு பெயர் சொல் ஒரு நவுன் உயர்தினை ஆண்பால் ஒருமை படற்கை ஆகியவற்றை இது காட்டுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அவன்னா ஒரு ஆண்மகன் அப்போது ஆண் ஆண் சொல்லிட்டு என்ன தெரிஞ்சிருது அது உயர்தினே ஆகுறேன் ரெண்டு தினே இருக்குது மொத்தம் இப்போ உயர்தினையாக சொல்ல மக்கள் பூராமல் உயர்தினை அப்போ அவன் வந்து உயர்தினை அவன் வந்து பெண்ணா ஆனான்னு ஆணான்னு பார்த்தா ஆண் அதனால ஆண்பால் பாலுக்கு வந்துருது அவன்னா ஒரு ஆள் தான் அப்போ ஒருமை என்கின்ற எண்ணுக்கு வந்துடுது வந்தான் என்பது படற்கையை சொல்லக்கூடியது எனவே அது வந்து அவன் வந்து படற்கை உரியது அவன் அவள் அவர் அது எல்லாமே வந்து படற்கை தேர்ட் பர்சன் சொல்கிறோம்ல அது பூரா படற்கை ஆகிய அந்த நாலு செய்திகளையும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அவன் தான் இப்போ அவனில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் திணையாகிய உயர்தினை தெரிஞ்சுக்கிறோம் ஆண் பாலாகிய பால் தெரிஞ்சுக்கிறோம் எண் வந்து ஒரே ஒரு ஆள் எண் வந்து ஒருமை பன்மை ரெண்டு தான் இருக்கு அப்போ ஒருமை சிங்குலராக ஒரே ஒரு ஆள் தான் படற்கை சொல்கிறது தன்மை முல்லை படற்கை என்பது மூன்று இடம் இங்கே வந்து அவன் என்பது மூன்றாவது இடமாக படற்கைக்கு உரியது ஆக இது எல்லாவற்றையும் விளக்கியது இந்த அவன் என்ற சொல் இதான் முதல் செய்தி அந்த சொல் கொண்டு முடிகின்ற வந்தான் என்ற வினை சொல்லும் இதையே சொல்லுகிறது இப்போ வந்தான் என்று சொல்லும்போது இந்த நாலு செய்தியும் அதே இதில் இந்த வந்தான்ல நமக்கு தெரிய வருகிறது எனவே ஒரு தொடரில் எழுவாயாக அமைக்கும் அமைகின்ற பெயருக்கும் அது கொண்டு முடிகின்ற பயனாகி வினைக்கும் இடையே இந்த பெயர் வினை ரெண்டுக்கும் இடையில பால் என் இடம் ஆகியவற்றிற்கான ஏபு இருக்கிறது தொடர்பு இருக்குது இந்த தான் எழுவாய் பயனில் இயல்பாகும் ஆக ஒரு எழுவாய் என்று சொல்லப்படுகின்ற முதல் கூறும் பயனில் என்று சொல்லப்படுகின்ற கடைசி கூருக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கணும் இந்த தொடரில் செயற்படுபொருளை இல்லைன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆக சில வார்த்தைகள் சில தொடர்களில் எழுவாய் இருக்கும் சில பொருள் இல்லாமல் இருக்கும் ஆனால் பயனில் கண்டிப்பாக வரும் இல்லையா இப்போது இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு கண்டிப்பாக ஒரு தொடரில் இருக்கணும் என்ற செய்தியை சொல்வது தான் இந்த முதல் செய்தி அதுக்கடுத்தது எல்லாத்தலைப்பையும் எழுவாய் பயனையை இப்படி தான் போட்டிருப்பேன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு வேறு செய்திகள் இருக்கும் பால் ஈறு பெற்று வினை சொற்களும் பால் ஈறு பெற்றோ பெறாமலோ பெயர் சொற்களும் திணைப்பால் உணர்த்தும் இந்த திணைப்பாலை வந்து இவை வெளிப்படையாக உணர்த்தி சொல்லலாம் அது வந்து என்ன அர்த்தம்னா இந்த விளக்கம் சொல்லும்போது போது புரிஞ்சுக்கிறோம் வினை சொற்கள் வந்து கடைசி எழுத்தாகிய பால் ஈறுன்னு சொன்னால் பெண்பால் ஆண்பால் எதையோ சொல்லுகிற ஒரு கடைசி எழுத்து இருக்கணும் அது இல்லாமலும் வரக்கூடிய பேர் சொற்கள் இருக்கலாம் அவன் அவள்னு சொல்லிட்டு அந்த இன் இல் இல்லாமலும் கூட பெயர் சொற்கள் வரலாம் ஆனாலும் கூட இவை எல்லாம் என்ன செய்யும் திணைப்பாலை உணர்த்துகின்றதாக அமைய வேண்டும் கண்டிப்பாக திணைப்பாலை உணர்த்த வேண்டும் ஒரு தொடரில் எழுவாயாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு ஏற்பதான் பயனியாக வினைச்சொல்லும் உணர்த்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார் ஏற்கனவே சொன்னோம்ல முதல் செய்தி அதே தான் இது எனவே இந்த மாதிரி அமைவதை அவர் ஒரு நூற்பால சொல்கிறார் இதனை வினையின் தோன்றும் பால் அறிக்கை பெயரில் தோன்றும் பாலரி கிழவியும் ஈராக வரக்கூடிய உணர்த்தக்கூடிய கிழவினா சொல் பாலை அறிவிக்கக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு சொல்லும் பெயருக்கு இடையில் வர பெயருடைய கடைசியில் வரக்கூடிய பாலை உணர்த்தக்கூடிய சொற்களும் மயங்கள் கூடாது என்பதா என்னென்ன அர்த்தம்னா மயங்கி வரக்கூடாது ரெண்டுமே தமக்கு பொருத்தம் இல்லாமல் வருதல் கூடாது இந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் பொருத்தம் இல்லாமல் இது ரெண்டு அமையவே கூடாது தம் மரபினவை என்றால் அவை தங்களுக்குள் உள்ள சொல்லப்படி இலக்கண விதிகளுக்குள் பெற்றே அமைதல் வேண்டும் அடுத்தது அடுத்த எய்பு இப்போ பயனில் சொல்லிட்டோம் இப்போ வந்து இடம் என் எய்பு சொல்ல இடம் என் இடம்னா தன்மை முன்னிலை முன்னிலைப்படுறதுக்கு என்ன ஒருமை பன்மை இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தன்மை என்பது யான் யாம் நாம் ஆகிய தன்மை நீ நீர் என்பது முன்னிலை இடப்பெயர்கள் படர்கட பெயர்களைப் போல இவை பால் காட்டுவது இல்லை இவை வந்து படற்கையில் வந்து அவன் அவள்னு சொன்னோம்னா ஒரு ஆண்பால் பெண்பால் புரியுது ஆனால் யான் யாம்னு சொன்னால் நாம் சொன்னால் அதுக்குள்ளே ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் இந்த பால்கள் விஷயம் வந்து அதுக்கு வெளிப்படையாக தெரியல சரியா நீ நீ சொன்னால் ஆணைன்னு சொல்லலாம் பெண்ணையும் சொல்லலாம் ஆக இந்த பாலை விளக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே தன்மை என்பதற்கும் முன்னிலைக்கும் இங்கே கிடையவே கிடையாது படற்கைக்கு மட்டும்தான் இருக்குது ஒருமைப்பன்மை என்ற எண்ணெய் மட்டும்தான் சொல்லும் இப்போ யான் யாம் என்பதும் நீ நீர் என்பதும் ஒரு சிங்குளரா ப்ளூ ப்ளூரலாக என்று சொல்லப்படினா ஒருமையாக ஒரு ஆளாக பல பேரா என்று விளக்கக்கூடிய ஒருமைப்பன்மை மட்டும்தான் அதில் இருக்கும் இந்த தன்மை முன்னிலைக்கு சரியா அதுக்கடுத்து எனவே பெயர்களும் தொடரில் எழுவாயாக வரும் பொழுது ஒருமைப்பேர்கள் ஒருமை வினை கொண்டும் பன்மை பெயர்கள் பன்மை வினை கொண்டும் முடிய வேண்டும் கண்டிப்பாக இவையெல்லாம் எந்த மாதிரி அமை ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் முடியணும் அவன் போட்டு வந்தார்கள் அப்படின்னு போடக்கூடாது ஆக அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பயனையை ஒருமையாகத்தான் முடியணும் அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் வீட்டை விட்டு சென்ற சென்றார்கள் அப்படின்னு முடிக்கணும் அதுபோல் சென்றான்னு சொல்லிட்டு ஒருமையில் போடக்கூடாது ஆக இந்த ஒருமைக்கு ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் தான் முடிக்கணும் பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் தான் முடிக்கணும் என்ப என்ற ஏவி தொல்காப்பியை தெளிவுபடுத்துகிறார் இந்த இயல்பை நான்கு வாய்பாடுகளை அவரை விளக்குகிறார் இப்போ இந்த பேரகிராஃபை மொத்தம் என்ன தெரிஞ்சுக்கணுனீங்க தன்மை முன்னிலைக்கு எதுவும் பாலை விளை வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் கிடையாது ஆண்பால் பெண்பால்லாம் இருக்காது ஆனால் அது என்ன இருக்கும் ஒருமைப்பன்மை மட்டும் இருக்கும் நான் அப்படின்னா ஒரு ஆள் நாம் அப்படின்னா நாங்கள் பல பேர் அப்படின்ற ஒருமை பன்மே தெரியும் ஆக இது ஆரம்பிக்கும் போது ஒருமையில ஆரம்பித்தா ஒருமையில தான் முடிக்கணும் பன்மையில் ஆரம்பித்தா பண்மையில தான் முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ சான்றுக்கு வந்து இவங்க அஞ்சு விதிகளை அவர் கொடுக்குறார் ஆண்பால் எழுவாய் ப்ளஸ் ஆண்பால் பயனில்லை என்பது எழுவாய்க்கும் பயனில்லை ஆண்பாலில் இருந்துச்சுன்னா ஆண்பாலேயே தான் முடியணும் இப்போ அவன் என்பது எழுவாய் வந்தான் பயனில்லை ஆனால் அவன் என்பது ஆண்பாலாக இருப்பதனால வந்தான்னு அதனுடைய பயனிலையும் ஆண்பாளை ஒட்டியே அமையுது புரியுதா ஆக எழுவாய் பயனில் தொடர்பு இருக்கிறது இது ஆண்பாலுக்குரிய சான்று பெண்பால் அந்த அவள்னு போட்டுக்கணும் பயனில் போட்டால் அவள் வந்தாள்னு முடிக்கணும் பலர்பால் வந்து அவன் போடணும் வந்தார்னு சொல்லி பய பலர்பாலுக்குரிய பயனிலே போடணும் ஒன்றன் பாலுக்கு அதுன்னு ஆரம்பிக்கணும் பயனில் வந்து வந்ததுன்னு முடிக்கணும் பழவின் பாலுக்கு வந்து அவைன்னு ஆரம்பிக்கணும் வந்தன என்று முடிக்கணும் இப்போ எழுவாய் பயனில் இடையில எவ்வாறு ஏய்பு இருக்கணும்னு பார்த்தா தன்மை ஒருமை எழுவாயும் தன்மை ஒருமை பயனில் இது தன்மைக்கு சொல்லப்படுகின்ற சான்று தன்மை மூலையை இப்போ பார்க்க இப்போ யான்னா தன்மை அது ஒருமை அது எழுவாய் அதனுடைய பயனில் எப்படி இருக்கணும் யான்னு ஆரம்பித்தா வந்தேன்னு தான் முடிக்கணும் நான் வந்தேன்னு அர்த்தம் போல் நீ நான் போ போட்டுக்கலாம் இப்போ யான் நம்ம எழுதுறதுல ஆனால் நான் போட்டுக்கலாம் நான் வந்தேன் நாம் வந்தோம் அப்படின்னு போட்டுக்கலாம் தன்மை பண்மை சொல்கிறதா யாம்னு போட்டுக்கலாம் யாம்னு போட்டால் வந்தேன்னு முடிக்கணும் இப்போ முன்னிலைய சொல்கிறதா நீ சொல்கிறதா இருந்தால் நீ வந்தாய் அப்படி தான் பயிலையும் முடிக்கணும் முன்னிலை பண்மை வந்து நீ ஈர் அப்படின்னு போட்டால் பண்மை நிறைய பேர்னு அர்த்தம் வந்தீர்னு முடிக்கணும் அப்போது இருளில் ஆரம்பித்து இருளில் தான் முடிக்கணும் நீ போட்டால் வந்தாயின்னு முடிக்கும் ஈழ ஆரம்பித்து ஈழ முடிக்கிறோம் யான் போட்டால் வந்தே மிம்மில் முடிக்கணும் யான் போட்டால் வந்தேன்னு முடிக்கணும் ஆக என்ன புரிஞ்சுக்கணும் தன்மை முன்னிலை என்ன ஆரம்பிக்கிறோமோ அது பிறகாலமே பயனில் முடியணும் அதற்கடுத்து நம் பார்க்க போகிறது இந்த இயைபுகள் பூராமே முடிச்சிட்டோம் இனிமேட்டு அதுக்கடுத்து இதற்குள்ள வழுக்கள் தொடர்களில் எவ்வாறு தவறுகள் வரும் தவறுகளை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது வந்து அடுத்த பகுதி இதுக்கு நடுவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ஒவ்வொரு சொற்களில் என்ன தொடரும் பொருள் பொருள் பொறுத்தவரை அமைக்க வேண்டும் ஒரு சொல்லை பிரித்தெழுதக்கூடாது சேர்த்தெழுதக்கூடாது எவ்வாறு பிரிக்கணும் எவ்வாறு சேர்க்கணும் எந்தெந்த முறையில் தொடர்களை அமைக்க வேண்டும் அந்த தொடர்கள் என்பது என்ன மூன்று விதமான கூறுகளை உட்கொண்டது தொடர் என்றும் அதற்குள் இல்லை உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றுக்கு இடையில் ஒரு எய்பு என்று சொல்லப்படுகின்ற தொடர்பு அமைதல் வேண்டும் என்ப என்பது போன்ற பல்வேறு செய்திகள் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த பகுதியில் இமீதி சில விஷயங்கள் நம்ம இலக்கண பகுதியை நம்ம பார்க்கலாம் படித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் பதிவுள்ள இடுங்க தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி